இங்க மழை கொஞ்சம் பதத்துக்கு பெஞ்சிருக்கும் போலுக்க. மழை பதத்துக்கு பெஞ்சிருக்கும் போலுக்க. இல்ல வெளியோடி தொளியாட்டு கிடக்கு. ஓ சரி சரி அதில் தெரிஞ்சிடும். இது சும்மா இதுல ஃபில்டர் இல்லப்பா அதானே இவ்வளோ ஃபில்டர் இல்லை கழுவி எடுத்து கழுவி சுத்தமும் இல்லை கொடி நெல்லி போட்டு அது வைக்கணுமா ஆமாம் இந்த டீ நெல்லிக்கு ரொம்ப தேவையில்லை கொடி நெல்லி அவனை கொண்டு வந்து மாட்டு பாருங்க இந்த லாஸ்டில் எண்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு கலத்தி ஒட்டி எல்லாம் அவ்வளோ கச்சடம் வெளியே வந்துடும் ஒரு ஆள் இந்த ஒரு 2 நிமிஷம் போல் கலத்தி விடணும் கலத்தி விடணும் 30 ஆள் இருக்கணும் அதான் நீங்க பாக்கி தர கழட்டணும் கழட்டிட்டு மாட்டணும் மாட்ட முடியல அது மாட்டிக்கல ஃப்ரெஷ்ஷராக வரும் இன்னும் இதே மாட்ட முடியாது அப்படியே முன்னால நாங்கள் மாட்டணும்ல அதான் கேட்டேன் தண்ணி இப்போ மேலே தொட்டி கிடக்கல ஆமாம் ஆமாம் அப்போ நல்லா அப்போ நல்லிலையும் நல்லா வேகமாக வரும் எல்லா செடிக்கும் பாயதும் ஆமாம் நல்லி ஒரு 3 செடி 4 செடி போட்டு தான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷராக வரும் ஃப்ரெஷ்ஷர் இதில் தான் பூரா ஃப்ரெஷ்ஷராக வரும் கொஞ்சம் கம்மியாகிட்டு வரும் இதில் தான் பயங்கர ப்ரெஷ்ஷர் ஆகும் அப்போ இங்கே ப்ரெஷ்ஷராக செடி தான் கொஞ்சம் அடைச்சி வச்சா கம்மி பண்ணும் ஒரு கடைசியில் கொஞ்சம் போகும் கடைசியில் கொஞ்சம் போகும் இதுல போட்டுருக்கு 5 இடத்துலயும் ஆள் நிக்கணும் கிழக்க மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு கேட்டு இதுநேர் கிழக்கு ஒரு ஆள் நிற்கணும் இதை திறந்துட்டு இப்போ நான் இங்கே ஒரு ஆளுங்க நிப்பாட்டை நிற்கணும் ஒரு 2 நிமிஷம் ஓடணும்னா இங்கே நிப்பாட்டி மாதிரி அதை பூட்டிடலாம் அதுக்கு அடுத்தால அது வரும் மாதிரி 1 நிமிஷம் போட்டு வரணும் ஒரு ஆள் நான் போயிட்டு உங்க வந்து ஓடி வர முடியாது அது வர முடியாது ஒரு நாள் பண்ணும் இது என்ன இது யார் வச்சா தன்னாலும் முளைச்சிருக்கா இல்லை இந்த குருவி தின்ட்டு போட்டதா இருக்கும் இதில் தண்ணி விட்டு இல்லைன்னாச்சு இந்த கீழே கரைக்கு இந்த அங்கே போய் அப்படி கிழக்க போகும்போது பரண்டி போட தளத்துட்டு இருக்க ஒன்று ஒன்று பரண்டி போடலாம் தளுக்காது பரண்டி போட்டால் ஒவ்வொரு தழு வரும் என்ப 2 நாளைக்கு மம்முட்டி போட்டு பரண்டாவது அது வரைக்கும் போறீங்களா
அம்மாட்டி வந்து தொழில் ஒட்டிட்டு சிலக்கு சிலக்குனு இருக்கும் இந்த மூடி எல்லாம் அப்படியே கிடக்கு திருமாமோ அப்படியே முட்டோட வச்சு போட்டுருவானு பெரிய சங்கடம் ஒவ்வொன்றும் ஒரு வாழை வாழை வெட்டி இருக்குமே கூட இருக்கும் கடையில் மாதிரி கடையில் ரெண்டுக்கும் உடையில போட்டு அந்த ஜாச்சிருவாங்க அந்த இத்தனை மாதிரி தடுக்கவே தடுக்கும் ஒரு ரெண்டு மாசம் ஆகும் வளர்த்தி வந்தால் போடணும் அதுக்குள்ள நல்லா இத்திரும் அந்த கண்ணு என்னாச்சு அந்த தினங்கனை பாருங்க வைக்கணும் ஏன்னா அந்த கண்ணு வாங்காத போலுக்கு கரும்பு மாதிரி இருக்கு தென்னை கண்ணு மாதிரி இல்லை கரும்பு மாதிரி இருக்கு பாக்க ஏ அப்பா ஒளி குருத்தழுகள் தெரியல ஒரு கண்ணு வச்சு போட்டுடலாம் பூச்சி வெட்டினா தடுத்துரு இந்த இந்த ஏரியாவில் எத்தனை கண்ணு இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள கண்ணு அங்கதான் அந்த கொய்யாக்குள்ளியா இங்கிருந்து மொத்தம் ஒரு பத்து கண்ணு வாங்கினா அங்கே தேடி தேடி போடலாம் நாலு மரம் குறிச்சு கடிச்சா கூட மண்ணலி போட்டு தென்னை கண்ணு நம்ம எத்தனை கண்ணு வாங்கி போட்டாச்சு இதில் இப்போ முன்னால ஒரு 25 கண்ணு போட்டு போட்டிருக்கோம் 25 கண்ணு போட்டிருக்கோம் அழிவு அழிவு போச்சு அது பிறகு இங்கே ஊடுகண்ணு நான் வாங்கிட்டு வந்து அங்கே ஒரு 4-5 கண்ணு போட்டேன் கன்னியாகுமரி போச்சல வாங்கிட்டு போட இங்கேயா போட்டிருந்த கடிச்சிட்டு என்ன முக்கில் என்னதா ஒரு ஆட்டோ பிடிச்சி கண்ணு வாங்கிட்டு வர வேண்டியது போற போது சைக்கிள் எவ்வளோ கொண்டு வர முடியும் ஆமா வந்துட்டு இது இந்த மூட்டுக்குள்ள தண்ணி இறங்கிடுச்சு கழுத்துக்கு மேலே தண்ணி வரப்படாது பெருசாகிட்டுல பெருசானாலும் வரக்கூடாது இப்போ 3 வருஷத்துக்குள்ளேயே என்னமோ 1.5 வருஷமா அதுக்குள்ளே வரக்கூடாது ஆமாம் இது உள்ள இவ்வளோ கண்ணு கொஞ்சம் மேலே வராடா அதுக்கு நம்ம எல்லா கண்ணும் பட்டுப்பெறன்னு சொல்ல முடியாது இது மேலே வர வந்துட்டுல கழுத்துக்கு மேலே வர மண் வந்துட்டு மண் வந்துட்டு மண் மரமும் பெருசாகிட்டுல தண்ணி பெருகி கிடந்துருக்கோம்ல இப்படி ஒரு வாரம் மழையில் அந்த மழையில் இதில் அதிகமாக வருது
அந்த கிழக்கரைகளை இப்போ இந்த மாதிரி வெட்டி வச்சு பிறகு அதுமே போடுவாரு. இது இப்போ ஒரு புயல் மழை பெஞ்சிட்டே போறது, அதுக்கு பிறகு தானே போட்டு அதுக்கு முன்னே போட்டுச்சா அந்த மழைக்கு பிறகு தானே? ஆ அப்போ அதான். அப்போ ஆ ஆ தேக்கு கண்ணு நல்லா வளர்ந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் நான் இருக்கேன் எவ்வளோ மங்கள் அடைந்தது பக்கம் இந்த காலில் தண்ணி வந்து ரொம்ப மோசமாக தானே போவோம். பாறை மாதிரி இருந்து வெட்டு புழுதி காணாது கிழக்க மாதிரி உள்ளது. மேக்கோடி உள்ளது முதல்ல நல்லா தழுத்துட்டு இந்த கிழக்கோடி உள்ள கால் இதில் ஒன்றுமே அப்படியே ரெண்டு இலையிலே நின்று தேக்கு கண்ணு அதெல்லாம் தழுத்துட்டு தேக்கு கண்ணு ஆ ஆ ஆமாம் அப்படி விடக்கூடாது, ஒரு குப்பையில் தான் விடணும். மாதிரி இதில் கவாத்து பண்ணியது எப்படின்னா நறுக்கல, இதை ஒட்டி ஒட்டப்படாதான், இதில் வேறு ஓட்டை விழுந்து எறும்பு அரைச்சிருமா, இதில் ஒட்டணுமா ஒரு கணவு விட்டு வெட்டு விட வச்சில. ஏன்னா ஒட்டில் வெட்டுனா அதில் வந்து மரத்தை மாதிரி எறும்பு எறும்பு ஓட்டப்பட்டு உள்ளே போயிருமா அப்படி சொல்லணுமா. செம்மண் பூமி கரையான அதிகமாக வரும். இது மட்டி வாழையா மஞ்சள் கலரில் இருக்கு. ஆமா இவ்வளோ பெருசா நான் ஆமா வளர்ந்த பிறகு ஒன்றும் செய்யாது, வளர்ந்த பிறகு நஞ்சு அடித்தாலும் நிறைய இடத்துல நிற்கல. ஆமாம் இதில் மாங்கன்னா கொட்டை போட்டையில் ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு. இது இந்த தேக்கு இந்த தேக்கையா இந்த மாங்கண்ணு? ஆமாம் ஆமாம் ஐயா இது மூட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் ஆடிட்டு கிடக்குப்பு, கயிறு கட்டி வச்சு மூட்டுக்குள்ளே கொஞ்சம் மண் அணைக்கணும். என்ன பாருங்க மூடு இருங்க சும்மா தான் ஆட்டிடாது, இந்த மூட்டுக்குள்ளே பாருங்க கயிறு கட்டினா அறுத்துட்டு வேறு கயிறு வச்சு கட்டணும், கட்டினா அம்மோட ஆடாதுல்ல மாதிரி ஒரு ஒரு மம்பி மண்ணு போடணும் சுத்துவில அதெல்லாம் சவுண்டு விடுங்க. நான் என்ன சொல்லியும் இது கயிறு கட்டி அதில் கட்டிடணும், அதில் ஒரு கம்பம் கட்டி நிற்கும்ல ஒரு செடியில் கட்டி விட்ற வேண்டியதா? ஆமாம் ஒரு செடியில் கட்டி ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டா மாதிரி ஒன்று செய்யாது, மாதிரி ஒன்று செய்யாது கொஞ்சம் சவுண்டு விடுங்க. அதான் டெய்லி கட்டணுன்னு மாதிரி எல்லாம் அந்த அளவு பூ கொடுத்து செஞ்சு மத்தாண்டி இது எனக்கு கொட்டை போட்டு முளைச்சது. ஆமாம் இது கொட்டை போட்டு வாங்கி வச்சிருக்கேன் இந்த ஏரியாவில், நான் ஒரு நாள் நல்லா டேஸ்டாக இருக்குன்னு சொல்லி வரிசையாக வெட்டி வெட்டி போட்டேன் அவ்வளோ இடமும் கொட்டை அங்கே வர கயிறு இந்த கொச்சை கயிறு வீட்டில். ஆமாம் நல்ல துணி இருக்குல்ல துணி, துணி இந்த சைடில் கட்டுங்க, நான் அதில் கொண்டு கட்ட ஆச்சுன்னா அஞ்சாறு நாளைக்கு நின்ன மாதிரி மரம் நேரம் நேரம் எல்லாம் ஒரு கம்பு வைக்கணும். இப்போ உள்ள கயிறு கிடக்குன்னு என்ன எடுத்துகிட்டு வரேன் கெட்டும் எந்த நேரம் கெட்டினாலும் கெட்டினது நான் எடுத்துகிட்டு வரட்டா? இது மாதிரி ஒரு கண்ணு வளர்க்க எவ்வளோ பெரிய பாடு அப்படிதானே கொடுக்க நேரம் ஆயிரும்போ. ஆ ஆ ஆ இது ரெண்டாவது வச்சது தானே? கயிறு கட்டுதீலா சீல துணி கட்டுதீலா? கயிறு வச்சு கட்டணுமா சீல துணியா?
கத்தியும் கொண்டு வந்திருக்கேன். தூத்தல் மேலட்டால நனைஞ்சிருக்கு. சோரத்தை கொண்டு வந்தீங்களா? நான் தக்காளி சட்னி இருந்து கொண்டு வரலாம் நினைச்சேன்னு. ஆமா, எங்க வீட்டுல சுட்டிருந்து தோசை மாவு திந்துட்டு அப்படியா? நான் நீங்க காலைல அங்க இருந்து ஏதாவது சாப்பிட கொண்டு வந்திருப்பேன் நினைச்சேன். நான் தக்காளி சட்னி இருக்கு கொண்டு வரலாம். நீங்க ஒரு வேளை கடையில் வாங்கினாலும் தக்காளி சட்னி நல்லா இருக்கும்ல கூட நினைச்சேன். கடைசி நேரத்துல அந்த வந்துட்டேன். தோச்சுட்டு இருந்திருப்போம். என்ட தக்காளி சட்னி இருக்கு. டெய்லி கடையிலிருந்து சாப்பிடுச்சு காலையில் சாப்பாடு. ஆமா, வேற எல்லாம் கணக்கு சரி தான். எடுத்து வாங்க, வரத்துல வாங்கின கண்டு வாங்கிட்டு வரேன். கரண்ட் இருக்கா? சார் ஏறுவா? ஏறலையா? மணி 9:21. ஏன்டா இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு இருக்கு கொண்டு வந்தேன்.